Hi friends, welcome to Renzo Renna channel. Renzo Renna channel is ரொம்ப சுவையான பீட்ரூட் கூட்டு தான் பார்க்க போறோம். இந்த பீட்ரூட் கூட்டு ரொம்ப சுவையா இருக்கும். எளிமையான முறையில் செஞ்சிரலாம். எளிமையான முறையில் ரொம்ப சுவையா செய்யக்கூடிய இந்த பீட்ரூட் கூட்டு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்தறலாம். பீட்ரூட் கூட்டு பண்றதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தறலாம். எண்ணெய் சூடாயிட்டே இதல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 15 சின்ன வெங்காயம் பொரிய நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி பழம் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். பீட்ரூட் கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எளிமையான முறையில் சூப்பராக செஞ்சிடலாம். அந்த பீட்ரூட் கூட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மீடியம் சைஸில் 2 பீட்ரூட் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கே நல்லா வதக்கி விட்டுடலாம். பீட்ரூட் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் பீட்ரூட் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். பீட்ரூட் நல்லா வெந்து வரட்டும். பீட்ரூட்லாம் பொடியாக நறுக்கி போட்டதுனால சீக்கிரமாகவே வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். 2 பீட்ரூட்டுக்கு 1 கைப்பிடி நிறைய பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சுருந்தேன். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் விழுது சேர்த்துடலாம். 1/2 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேங்காய் விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கம கமன் வாசனையாக இருக்குது. ரொம்ப சுவையான பீட்ரூட் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான எளிமையான சூப்பரான பீட்ரூட் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான பீட்ரூட் கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.